It's all for you. வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு பீட்ரூட்ல எப்படி ஒரு மீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு தேவையான ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீட்ரூட் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கார்விங் தான், எல்லாரும் ஈஸியாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பீட்ரூட் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் ஃபிஷ் வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பக்கம் இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸை கட் பண்ணிடுவோம். ஸோ கட் பண்ண அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த பீஸை மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் இந்த பீட்ரூட்டை கட் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபிஷ்ஷோட அந்த லென்த்துக்கு எடுக்கிறதுக்காக ஒரு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தப்பறம் இந்த கார்னர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு எட்ஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு எட்ஜை. ஸோ நான் இதை ஃப்ரண்ட் சைடாக சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து வாய் பகுதியாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ மற்ற இடத்த எல்லாமே வந்து நம்ம ஒரு கட் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஈஸி தான் எல்லாமே வந்து அதை ஒரு நீங்கள் வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கோல்ட் ஃபிஷ்ஷோட அந்த ஒரு ஷேப் வந்துடும் உங்களுக்கு ஈஸியாட்டு. ஸோ கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணுங்கள். ஸோ ரவுண்டு வந்து நமக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வயர் பகுதியெல்லாம் நான் இப்போ வந்து அதை கொஞ்சம் பாலிஷாக கட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸி அது, ஆக்சுவலி உங்களுக்கு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஷேப் வந்துருச்சு. ஆக்சுவலி நமக்கு வந்து இப்போது டம்மியாக இருக்கனால உங்களுக்கு அது தெரியல, பட் ஆனால் வரும்போது ஆக்சுவலி உங்களுக்கு அது ஃபுல் ஷேப்பாக வந்துடும் நம்ம அந்த வால்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து அந்த வால் வரும், இது வந்து ஃப்ரண்ட் பகுதி. ஸோ இந்த ஃப்ரண்ட் பகுதியை நம்ம விட்டு இந்த ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோலை கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வாய்ப்பகுதி. ஸோ நம்ம இப்போ வந்து ரெண்டு பக்கமும் அதை வந்து லைட்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி விடுங்க, அப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இனி அந்த செல்லை வரைஞ்சிக்கலாம். ஸோ செல்லு வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ண அப்புறம் இதே மார்க்கை அங்கே எடுக்கிறதுக்காக அதே நைஃபை வச்சு ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கமும் அதே சைஸ் வந்துடும் ரெண்டு பக்கமும். ஸோ இனி இதே கர்வ் நீங்கள் இங்கே வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த செல்லுக்கு வந்து கரெக்டாக ரெண்டு பக்கமும் ஈவனாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் நம்ம. இனி வால் வந்து துடுப்பு பண்ணுறதுக்காக ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு எல்லாமே நமக்கு தேவை இருக்குது. ஸோ அந்த நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த அந்த ரெண்டு பீஸும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இதை ஷார்ப் பண்ணி எடுத்துருக்கோம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு அந்த அந்த பெண்டுக்காக நம்ம எவ்வளோ கர்வாக இருக்கோ அதே கர்வ் நீங்கள் இதில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இந்த மாதிரி வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நம்ம சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஓன்லி நம்ம வந்து பார்க்குற அழகாக இருக்கிறதுக்காக மட்டும்தான், நம்ம சாப்பிட்றதுக்கு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது இதை. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்குவோங்க. ஸோ இனி இந்த சைடு எல்லாமே வந்து நம்ம லைட்டாக அதை ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சேகு வந்து அந்த பின்னாடி போய் கட் ஆகி வரும். ஸோ அதை மட்டும் நம்ம லைட்டாக அந்த ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பர் க்ளூ அந்த ஸ்ப்ளிட்டான இடத்த மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒயிட்டாக அசிங்கமாக தெரியும். ஸோ இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைட் பக்கமும் நம்ம துடுப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஒட்டினீங்கன்னா உடனே ஒட்டிக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இப்படி நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும், உடனே அது ஒட்டிக்கும். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம இனி பின்பக்கம் உள்ள துடுப்பையும் நம்ம பண்ணிக்கலாம். அந்த சைடுக்கு உள்ளதை ஷார்ப்பாக கட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து கீழே உள்ளதை இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ இனி வந்து பேக் சைடுக்கு வந்து நம்ம அதை ஒரு லெவல் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதில் கட் பண்ணால் அதே பாக்கி பீஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் பீல் பண்ணி அதை ஜஸ்ட் க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம பின்னாடி உள்ள தோல் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கலாம். இனி உள்ள போர்ஷனை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணி எடுத்தீங்கனாலும் ஓகே தான். ஸோ இதில் வந்து நம்ம நேராக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஷேப் வந்துடுச்சு இப்போ. ஸோ இனி கண் வந்து போர்ஷன் கண் கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரவுண்ட் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சு பண்ணிக்கலாம், இல்லை கத்தி வச்சு ரவுண்ட் போட்டிங்கனாலும் ஓகே தான். ஸோ நம்ம இதை சென்டர் பாயிண்ட்டை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ அது ஒரு ரியலாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பீலர் வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுடலாம். இது இல்லை அப்படின்னா நீங்கள் நைஃப் வச்சு லைட்டாக வி ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த டீட்டெயில் வந்துடும்.
ஸோ ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இனி ஃபுல்லாக வந்து இதை வந்து நம்ம அந்த செல்லுக்கான ஒரு டிசைனை கொடுத்துடலாம். இதுவும் அதே மாதிரி தான், இந்த மெட்டி டூல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வி ஷேப்பில் வந்து அதை ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிங்கனாலே போதும், வந்துடும் உங்களுக்கு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம், கழுக்கிட்டோம் அப்படின்னா அந்த அழுக்கு இதெல்லாம் போயிடும், சூப்பர் குளூவில் உள்ள அந்த இது எல்லாமே போயிடும். ஸோ அவ்வளோதான், இதை நம்ம இனி வந்து அப்படியே மாற்றி வச்சுட்டு நம்ம அடுத்த உள்ள ஸ்டெப்பை ரெடி பண்ணலாம். ஸோ இது வந்து பேஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வாட்டர் மிலானில் உள்ள பேலன்ஸோ நம்ம வீட்டில் சாப்பிட்டதுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்ம வீட்டில் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு திங்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு பீல் பண்ண தோல் இருக்கும். ஸோ எதையாவது வச்சு நம்ம அந்த மாதிரி ஒரு டிசைன் எடுத்துருக்கலாம். அது வந்து நம்ம இதுதான் இல்லை, ஸோ உங்கள் ஒவ்வொரு ஆளோட ஐடியாஸை பொறுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம அதையும் சூப்பர் குளூவால் தான் விட்டுறோம். இந்த மாதிரி பீட்ரூட் நம்ம கட் பண்ணி போட்டிருந்த பீஸஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து நம்ம நடுவில் வச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்டிக் வச்சு இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஓகே, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் அது மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா போதும், வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னாலே போதும், நல்லா நீட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லாம் கேளுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.